Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel, இன்னைக்கு ரொம்ப சுவையான கார சாரமான வதக்கி அரைச்ச ஷீலா மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த ஷீலா மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையிலேயே செஞ்சிடலாம். அந்த சுவையான வதக்கி அரைச்ச ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தரலாம். வதக்கி அரைச்ச மீன் குழம்பு பண்றதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தரலாம். எண்ணெய் சூடாயிட்டு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 15 பூண்டு பல், 2 தக்காளி பழம், 3 டீ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்க தேங்காய் சேர்த்து அரைச்சுக்கோங்க. நான் தேங்காய்லாம் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி மூணுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு. சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்துடலாம். மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மீன் குழம்புக்கு வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஷீலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சோம்பு ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால மீன் குழம்பு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஷீலா மீன் சேர்த்துக்கலாம். ஷீலா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்து வரட்டும். 5 நிமிஷம் போதும், சீக்கிரமாகவே இந்த ஷீலா மீன் வெந்து வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சு மீனெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்மளோட சுவையான ஷீலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வதக்கி அரைச்ச ஷீலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த ஷீலா மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.